திருவோணத்துக்கு அடுத்தது அவிட்டம் அதோடய கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் மிருகசிரிடம் சித்திரை அப்போ ரஜினி வந்து நடித்த படங்களில் மிருகசிரிடம் அப்படிங்கிறது ராகவேந்திரர் பிறந்த நட்சத்திரம் அப்போ ராகவேந்திரர் அவர் வழிபட ஆரம்பித்தார் ராகவேந்திரர் காப்பு கையில் ஓட ஆரம்பித்தாரு ராகவேந்திரர்களுக்கு அவருடைய கல்யாண மண்டபமே ராகவேந்திரர் பேரில் தான் இருக்குது இந்த கல்யாண மண்டபம் மூலமாக அவருக்கு அது ஒரு இன்கம் சோர்ஸு அப்படிங்கிறது இருக்குது அவர் நூறாவது படமாக அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் தான் ஆன்மீகத்துக்குள்ள அவர் வரக்கூடிய அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்க கொடுத்துருக்கு இன்றைக்கும் வந்து அந்த இது வந்து அவர் அதில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார் மிருகசீரண நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் பாபா பரங்கிப்பேட்டையில் இருந்து ஒரு சித்தராக இருந்து அவர் ஒரு சித்தர் தான் அவர் முருகனோட அவதாரத்தில் இருக்கக்கூடியவர் அப்போ அவரையும் இவர் வழிபட ஆரம்பிக்கின்றார் அப்போ பாபான்னு ஒரு படம் வந்த பிறகு தான் இவருக்கு இந்த அரசியல் கான்ட்ரவர்சி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதாகுது